श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वर्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे वेदांत भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विस्नानबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्स जह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे जान्ति मंगलसमुत्रताम्। अर्वन् कर्णन अनुभविक्रार अत्यद्भुतमान ஒரு சன்னிவேசங்களை சொல்லி சொல்லி அனுபவிக்கின்றார். இதில் அந்த நாம் கண்ணன் பண்ண ஒரு அதிசாகசமான ஒரு காரியங்களை பிரத்யக்ஷத்தில் பார்க்கறதுக்கு அந்த சமயத்தில் நாம் இல்லாட்டா கூட கண்ணனுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற கோவர்தனகிரி, யமுனா நதி, பிருந்தாவனம், அந்த மதுரா புரி, இப்படி இவையெல்லாம் இப்பொழுது இருக்கின்றன. இப்படி இதெல்லாம் கூட எம்பெருமானையே நினைச்சின்றிருக்கிறவாளுக்கு இந்த பிரதேசங்கள்லாம் கூட இன்னைக்கும் சுலபமாக இருக்கின்றத சொன்னார். இப்போ இன்றைய தினம் நாம் 50வது ஸ்லோகம் பார்க்க போகின்றோம். பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கிஹிட தூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே பதயே ததானீம் நைவாலபாமஹிஜரிம் ஹதகாஸ்தேதே பாபாஃ பதம் தவ கதா புனராஸ்ரயமஹ. அன்னைக்கு கண்ணன் அவதாரம் பண்ணின தினத்தில் அந்த சமயத்தில் பிறந்த சேத்தனா சேத்தனங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றில் எதனா ஒன்றா நாம் பிறந்திருக்க கூடாதா என்ன சொல்லி சொல்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட தூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே பதயே ததானீ. கண்ணன் திருவாயிரபாடியில் எழுந்தருள் இருந்த சமயத்தில் கண்ணனோட தோள் திண்டியாக கண்ணனோட சமானமாக விளையாடிண்டு கண்ணனை தொட்டு இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆயர்களில் ஒருத்தரை நாம் பிறந்திருக்கலாம். பறக்கல சரி, கோபிமார்களை ஒத்தியாவது நாம் பிறந்திருக்கலாமே என்ன கேட்டேன், அதுவும் ஏற்படலை. சரி, கண்ணனோட சம்பந்தம் பெற்றதாக இருந்துருக்கிற வஸ்துக்கள்ல எதனா ஒன்றாக இருக்கலாம். ஒரு மூங்கில் செடியாக இருந்துனாக்க அதை உடச்சி அவர் வந்து கிருஷ்ணன் கானம் பண்ணியிருப்பார் இல்லை, அவருடைய திருவதர சம்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அது பாஞ்சஜன்யனுக்கு பாஞ்சஜன்யத்துக்கும் கோபிக்கும் கோபியர்களுக்கும் ஏற்பட்டதான அந்த ஒரு அற்புதமான கண்ணனின் திருவதர சம்பந்தம் பெறுவதுன்றது
எனக்கும் கிடைச்சிருக்குமோ இல்லையோ, இல்ல. இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீருட்டி என்ன சொல்லி சொல்ற கண்ணன் திருவாயிரபாடியில எழுந்தள்ளிரும்போது பசுமைத்தான் கண்ணுமைத்தான் என்னெல்லாம் சொல்லி சொல்ற அந்த பசுமைத்ததாக இருக்கக்கூடிய நானும் அதுல பசுல ஒரு பசுவா இருந்தேன்னாக்க அது கண்ணன் திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு கண்ணனுடைய சேஷ்டிதங்கள்லாம் நான் பேசாட்டா கூட வாய்மூண்டு நான் பார்த்துண்டு அது மொத்தத்தையும் நான் அனுபவிச்சிருப்பேன் இல்லையா, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. இட்டமான பசுக்களை இது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்துருக்கு. அது வந்து அந்த கண்ணன் வந்து இந்த பசுக்கள் எல்லாம் பார்த்து இனிது மறித்து நீரூட்டின்னு சொல்லி சொல்ற இந்த பசுக்களுக்கெல்லாம் பசி தாகம் அடங்கினாதான் கண்ணன் தனக்கு ஏற்படுற பசி தாகத்தை பத்தி பார்ப்பானாம். அப்படி எல்லா ஜந்துக்கள் இந்த ஜந்துக்கள்ல எதனா ஒன்னா நாம் பிறந்திருக்க கூடாதா என்ன சொல்ற அதே திருவாயிரபாடியில இந்த கண்ணனை எப்படி எப்படியோ பரிகாசம் பண்ணினவர்கள் கண்ணனை ரொம்ப ரொம்ப ஹேளனமாக நடத்தினவர்கள் அப்படிலாம் கூட சில பேர் இருந்துருக்கா. அவளெல்லாம் அவள்ல ஒருத்தரா இருந்தன்னா கூட இப்படி கண்ணனோட கூட எனக்கும் ஒரு சமாகமும் ஏற்பட்டிருக்குமே என்று சொன்னார். பத்து மஞ்சள் பூசின்னு சொல்லி சொல்ற கோபியர்கள்லாம் எல்லாம் எல்லாரும் சொல்லி கண்ணனை வந்து விபரீதமா தான் சொல்லிட்டு இருக்கா. கோபியர்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கச்சு அவளுடைய ஆடைகளை எடுத்துட்டு போயிட்டே கண்ணன் கண்ணன் குறும்புக்கார கண்ணன் துட்டத்தனம்தான் பண்ணேர் கண்ணன் என்றெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதே கண்ணனே அந்த ஆட்சிமார்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்காருன்றதையும் பார்க்கணும். யமுனையில தீர்த்தம் ஆடுறதுக்கு போறலாம், அத்தனை பேரும் தீர்த்தம் ஆடுறதுக்கு போனாக்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வரூபம் என்னன்னு கேட்டோம்னா மஞ்சள் தேய்ச்சி பூசி குளிச்சு அந்த மஞ்சள் பூசிண்டு குளிக்கிறது தான். அப்பதான் குளிச்சதுலயே சேர்த்துக்க, மஞ்சள் பூசிண்டு குளிக்காத போயிட்டாக்க அது குளிக்கிறதுலயே சேர்த்துக்க இல்லாத போயிடும். அப்படி இருக்கச்சே இவள என்ன இவ என்ன பண்ணுவான்னா யமுனா நதி கரை மொத்தம் ஒரே மணலா தான் இருக்கும், அங்க எங்கேயும் மஞ்சளே பூச முடியாது. அதுல மஞ்சள் பூசுற எங்க பொண்ணுன்னா கண்ணன் தான் இழைச்சவன். கண்ணா கொஞ்சம் குனிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்றான். கண்ணம் முதுகுல மஞ்சளை தேய்ச்சி அவ பூசி குளிச்சிருந்தாளாம். இப்படி கண்ணன் வந்து அவர்கள் சொல்ற இட்ட கட்டளை அவ என்ன சொல்றாளோ சொல்றத செஞ்சிருந்தவனாக இருந்த கண்ணன். அப்படி கண்ணனோட கூட ஒரு சமாகம் ஏற்பட்டிருந்தாக்கா அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும், அப்படியும் எனக்கு ஏற்படலை. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நினச்சி நினச்சி பார்த்து ஆழ்வான் சாதிக்கிறார். இங்க பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட துர்வா பரியந்த ஜந்தோ அசையும் வஸ்துக்கள் அசையாத வஸ்துக்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. ஸ்திரமாக இருக்கக்கூடியவை சரமாக இருக்கக்கூடியவை இந்த பிருந்தாவனங்கள்ல இது ஸ்தாவரமாகவோ ஜங்கமமாகவோ ஏதோ ஒன்றாக நான் இருந்தேன்னாக்க எனக்கு கண்ணனுடைய சம்பந்தம் ஏற்பட்டு நான் வந்து
ஒரு மோட்சத்தை அடைஞ்சிருப்பான். இப்ப எல்லாமே கண்ணனுடைய சம்பந்தம் பெற்றமையினால எல்லாமே முடிஞ்சது. கீட தூர்வா பரியந்த என்பதாக சொல்ற, தூர்வன்னா புல்லு, கீட்டன்னா புழு. ஒரு புழுவாவோ பூச்சியாகவோ நான் பிறந்திருந்தேன்னா கூட போறோம் எனக்கு. அந்த கண்ணனுடைய காலத்துல கண்ணனுடைய திருமேனி சம்பந்தம் படுகின்ற, கண்ணனுடைய கடாட்சம் பெறுகின்ற எந்த வஸ்துவாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி கணக்கு பிறந்திருந்தேன்னா தூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே, அந்த புழு பூச்சி வரைக்கும் இருந்திருக்கிற ஜந்துக்களுடைய சமூகங்களிலே என்ன அர்த்தம், நைவாலபாமகி ஜனிம், எனக்கு பாக்கியம் இல்லை, நான் வந்து எதுவானா ஒன்னா பிறந்திருக்கலாமுல்லையோ, எதுவுமே பிறக்கல என்பதாக சொல்லி சொல்ற. உம்பர் உலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசிதன் அம்பர் கலைகள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவள மகையான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, செம்பளம் செம்பவளமாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் என்று சொல்றார். திருவேங்கடம் என்று சொல்லக்கூடியதான மலையின் மேலே, அது யாருடைய மலை, சாட்சாத் கண்ணன் எம்பெருமானுடைய மலை, சீனிவாசனுடைய மலை. அந்த மலையில ஏதேனும் ஆவேனே, எதனா ஒன்னாக ஆவேனே என்று சொல்லின்றிருக்க. ஆவேனேன்னாக்க தனக்கு ஒரு பிறப்பு இருந்ததுன்னாக்க அந்த பிறப்பு இப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கணும்ன்றதுக்காக சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல சொல்லச்சே, கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்றெல்லாம் சொல்லி சொல்றார். அங்க திருவேங்கடமலையில ஒரு இருக்கின்ற ஒரு குளத்திலேயோ ஒரு குட்டையிலேயோ ஒரு மீனாகவும் ஒரு பட்சியாகவும் நான் எனக்கு ஒரு ஜென்மா ஏற்படணும், பொன்வட்டில் பிடித்து புகப்பெறுவேன் ஆவேனேன்னு பொன்வட்டில் பிடிப்பிறவனாகவும் நான் ஆவேன் என்றெல்லாம் சொல்லி சொல்ற. இதெல்லாம் பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் விரும்புகின்ற ஒரு நிலை. ஆனா ஆழ்வான் சாதிக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துருக்கு. ஆழ்வான் என்ன சாதிக்கின்றனாக்க, பிருந்தாவனத்துல எதனா ஒன்னாக நான் ஆகணும் என்று இப்ப கேட்கல. பிருந்தாவனத்துல எதனா ஒன்னா கணக்கு நான் கண்ணன் காலத்துல நான் பிறந்திருந்தேனே, இப்படி இன்னை தினத்துல எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காதுன்னு அர்த்தம். ஆளவந்தார் சாதிக்கின்றார். பவனேஸ்வஸ்வபி கீட்ட ஜென்மமேன்னு சொல்ற, எப்ப பார்த்தாலும் பெருமாளையே நினைச்சிருக்கிற பாகவதர்களுடைய திருமாளிகையில எனக்கு ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ பிறக்கும்படியான பாக்கியம் கிடைக்கணும் என்பதாக. இதராவசதேஷு மாஸ்ம ஜன்மபூஹு அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா, இந்த பரம பாகவதர்களாக இருக்கிறவர்கள் தவிர மீதி பேர் வீட்டில் நீ சதுர்முகனாக பிரம்மாவாக
பிறப்பு எனக்கு ஏற்படுறதுன்னு சொன்னா கூட அது கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்றார். இப்படியெல்லாம் தனக்கு பிறப்பு இருக்குன்றத வச்சுண்டு சொன்னவா அவள்லாம். செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே, பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்து, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேன் ஆவேனே, எம்பெருமான் ஈசன் ஏழில் வெங்கடமலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனேன்னு சொல்லி சொல்றார். ஏதோ ஒண்ணுமே இல்லாத வெறும் மொட்டையா இருக்கிற மரமா இருந்தா கூட பரவாயில்ல என்றெல்லாம் பிரார்த்தனர். முதல்ல சில சேத்தனங்கள், அதுக்கு வரிசையா வரிசையா சொல்லிட்டு வரைச்சு அந்த மீனாக குறுகாக இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பொன்னொட்டில் பிடிப்பவனாக ஒரு சேத்தனங்களை முதல்ல சொல்லி சொல்ற, அப்புறமா அச்சேத்தனங்களை சொல்லி சொல்ற, இதுல கடைசியில சொல்ற, படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே, அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து சொல்லிட்டு அந்த படியாக இருந்து பெருமாளை சேவிச்சுண்டு உம்முடைய திருமுக மண்டலத்தை எப்பொழுதும் சேவிச்சிருப்பேன்னு சொல்லிடலாம் பாரித்த. ஆனா இந்த இடத்துல எனக்கு கிடைக்கலையேன்றத நினைச்சு தாம் பாவியாக ஆனதை நினைச்சு கஷ்டப்படுறேர். இந்த இடத்துல பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட தூர்வா பர்யந்த ஜந்து நிச்சயே பதயே ததாஹனீம் ததானீம் நைவாலபாமகி ஜனிம். யார்பா சொன்னா நீ கூட அந்த சமயத்துல பிருந்தாவனத்துல கண்ணன் திருவடிப்பட்ட ஒரு மணலா நீ இருந்திருக்கலாம். இல்ல என்ன, எம்முடைய போன ஜென்மா எப்படி இருந்தது எதுவா இருந்ததுன்னு நமக்கு தெரியுமாண்ணா? நமக்கு தெரியாதே. போன ஜென்மா நான் பெரிய ராஜாவாகவும் இருந்திருக்கலாம், இல்ல ஒரு பாகவதாளுடைய திருமாளிகையில ஒரு புழு பூச்சியா கூட இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஆழ்வான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார், மனசுக்கு கஷ்டப்படுறார். தான் வந்து இந்த மாதிரி பெருமாள் கண்ணனாக எழுந்தருளியிருந்த சமயத்துல பிருந்தாவனத்துல தான் ஒரு புழு பூச்சியா கூட பிறக்காத போயிட்டனேன்னு கஷ்டப்படுற. இல்லப்பா நீ கூட இருந்திருக்கலாம், நீ கூட திருவாயிரபாடியில இருந்த அத்தனை ஆயர்கள்ல ஒத்தராக நீயும் இருந்திருக்கலாம், இல்ல அச்சேதனமாக இருந்திருக்கிற புல்லாங்குழலாகவோ அல்லது கண்ணன் உட்கார்ந்த ஆசனமாகவோ இல்ல கடந்து கண்ணன் தோள்ல சுமந்து சென்ற உரியாகவும் உரியில வைக்கக்கூடிய பாண்டமாகவோ எதுவோ ஒண்ணு நீ இருந்திருக்கலாம்ப்பா. நீ இல்லைன்னு எப்படி நீ தீர்மானம் பண்ணிட்டு நீ இந்த வேதனைய நீ படுவ என்று கேட்கிற. அதுக்குதான் ஆச்சரியமான பதில் சொல்ற, நைவாலபாமகி ஜனிம் ஹதகாஸ்தேயே தே ஹதகாஹ பாபாஹ வயம். எத்தனை சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, அதுல ஒண்ணு கூட எனக்கு கிடைக்காத போயிடுத்து, அதுதான் எனக்கு பெரிய கஷ்டம்னு சொல்லி சொல்றேன். பெருமாள் ஏழ்றேர், தேவ பெருமாள் ஏழ்றேர், இந்த இடத்துல இருந்து கங்கனா மண்டபம் வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு பெருமாள் ஏழ்றேர். எங்கேனா ஒரு மூலையில நின்றுண்டு பெருமாளை சேவிச்சோமானாலே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிட்டு இருக்கும். ஆகையால நான் ஒரு மூலையில கூட நின்றுண்டு ஜென்மாந்தரத்துல பெருமாளை சேவிக்க முடியாதவனா போயிட்டேன்னு சொல்லி சொன்னா யார் சொன்னா? நீ எங்கேயோ ஒரு மூலையில நீயும் தான் சேவிச்சிருப்ப, நீ சேவிக்கலன்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி. இங்க தேயே தே ஹதகாஹ பாபாஹ வயம் என்றார். நம்மளை சொல்லச்சே பாப்பாகனு சொல்லச்சே பாப்பாளத்திலையும் படுபாவியாக இருந்திருக்கிற பாவைகள்னு சொல்லி சொன்னார். பெருமாள் என்ன பண்ணார்னா, அவர் அவதார காலத்துல சர்வஸ்வ தானம் பண்ண,
தன்னுடையதுன்றது எதுவுமே இல்லாத எல்லாத்தையும் மறைக்காமல் எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்து பெருமாள் பரமபுருஷன்றத்தையும் தெரியப்படுத்தினர். கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சு இத்தனை ஜந்துக்களையும் திருவாயர்பாடியில் இருந்த ஆடுகள் பாடுகள் பசுகள் பசுக்கள் கோபர்கள் எல்லாரையும் பிரம்மா அவ வச்சிருக்கிற பாத்திரம் உள்பட எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பிரம்மலோகத்துக்கு அழைச்சு போயிட்டு அப்ப பெருமாள் புதுசா அத்தனையும் சிருஷ்டி பண்ணு அத்தனையும் சிருஷ்டி பண்ணி இந்த மாதிரி எத்தனையோ நாள் இருந்துட்டேன். அப்ப அந்த சிருஷ்டி பண்ண வஸ்துவில ஏன்னா நான் ஒருத்தன் இருந்திருந்தேன்னாக்க எனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே, அதுலயும் நான் இல்லாத போயிட்டனே. வஸ்துதா இருக்கிற பதார்த்தங்கள் சில, சிருஷ்டி பண்ண வஸ்துக்கள் சில, அதுலயும் நான் இல்லாத போயிட்டனேன்னு அழுவான் வேதனைப்படுறேன். அப்ப இல்லாத போனத்தை எப்படி தீர்மானம் பண்ணேர்னாக்க தவபதம் கதா புனஹா, நான் கணக்கு இந்த வஸ்துக்கள்ல எதனா ஒன்னா இருந்திருந்தன்னா உம்முடைய திருமேனி சம்பந்தத்தினால திருவடி சம்பந்தத்தினால கட்டாட்சத்தினால நானும் என்னைக்கோ மோட்சம் போயிருப்பேன், போகல. மறுபடியும் இந்த பூமியில நான் பறந்திருக்கேன்னு இதுல இருந்தே தெரியறது நான் மகா பாபி என்றது தெரிகிறது. இப்ப எனக்கு இப்படி கதறனம் கதா புனஜாம உன்னுடைய திருவடி சேர மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமா எனக்கு தெரியலையேன்னு முட்டி மோதிக்கிறேராம். என்ன பண்றதுன்னு கதா புன சங்கர தாங்க கல்பக ध्वजारविन्दाङ्कुश वज्रलाञ्छन त्रिविक्रमत्व चरणाम्बुजद्वयं मदीय मूर्धानम् अलङ्करिष्यति अळवन्दार पारित्तद அந்த பாரித்தத தான் இங்க ஆழ்வான் வேற விதமாக சொல்றார். அவ்வளவுதான். சங்கரதாங்க கல்பக ध्वजार விந்தாங்குஷ வஜ்ரலஞ்சன த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம். திருவிக்ரமன் உலகளந்த மேனி, அந்த உலகளந்த திருமேனியோட இருந்திருக்கிறே திருவிக்ரமா, சரணாம்புஜத்வயம் உம்முடைய திருவடிகள் ரெண்டும், எப்பேற்பட்ட திருவடிகள் ரெண்டும்னா சங்கரேக வஜ்ர ரேக பத்மரேக ரத ரேக எப்படி சக்கர ரேக எப்படி அத்தனை ரேகைகளோடையும் நேர்தான் பரமாத்மான்றத பறைசாத்தி கொண்டிருக்கின்ற அந்த திருவடி தாமரைகளை எப்ப நான் என் தலையால கிரகிக்க போறேன், அந்த திருவடிக்கும் என் தலைக்கும் என்னைக்கு அந்த சம்பந்தம் வரப்போறதுன்னு ஆளவந்தார் பாரித்தார். இங்க சொல்ற தவபதம் கதா புனகா ஆசிரயமஹா, தும்பு விட்டு வாழ பிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவா. கண்ணன் காலத்துல பிறந்திருந்தமானாக்க ஏதோ ஒரு விஷயமாக இருந்திருந்தமானாலும் கூட நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்பட்டிருக்கும். அப்ப நம்ம அந்த கண்ணனுக்கு தோல் தீண்டியாக, கண்ணனோட இருக்கும்படியாக, கண்ணனுடைய கட்டாட்சம் பெறும்படியாக பிறப்பு ஏற்படாத போயிட்டு பாக்யஹீனா போயிட்டோம், பாப்பியா போயிட்டோம். நம்ம மறுபடியும் எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா என்ன சொல்லி சொல்ற இந்த ஆதங்கம் எந்த சமயத்துல வரும்ன்றது தான் யோசனை பண்ணி பார்க்கணும். நாம லோகத்திலேயே நாம பார்த்துட்டு இருக்கோம், சுலபமான சந்தர்ப்பங்கள்ல நாம எத்தனையோ நல்ல விஷயங்களை அல்லது நாம நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், சுலபமான சந்தர்ப்பங்கள்ல ஏற்படலாம். அந்த சமயத்துல விட்டுபிட்டு அப்புறமா ஏங்கிறதுன்றது இருக்க அது மனுஷாளுடைய ஒரு நிலை, அதுதான் சுவாவம் நமக்கு. இப்போ பெருமாள் இந்த லோகத்துல எழுந்தருளி இருந்த பொழுது
அவருடைய அவதார தசையில ராமனாக எழுந்தருள் இருக்கச்சு, கண்ணனாக எழுந்தருள் இருக்கச்சு, அப்படிப்பட்ட அவதார தசையில போய் பெருமாளை சேவிக்க பெருமாளோட கூட நாம இருக்கிற பாக்கியம் நமக்கு இல்லாத போயிடுத்துனாக்க மறுபடியும் எப்ப பெருமாள் அவதாரம் பண்ண போறேன், நம்மளும் அந்த சமயத்துல அந்த தேசத்துல நம்மளும் இருக்க போறோமா, இப்படிலாம் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படுமா தெரியலையே. இப்படி ஏங்கிறது தான் நம்மளுடைய சுவாவம். அதே மாதிரி இங்க ஆழ்வானும் ஏங்கிறார், தவபதங் கதா புனகா ஆசிரியாமகா என்று. இதுல ஆசிரியாமகான்றது தன்னை சொல்லிட்டு தனக்கு மாத்திரம் இல்லை, இது எல்லாருக்கும் இது பகுவச்சனார்த்தமாகவும் சொல்றது. ஆசிரியாமின்னு சொல்லி சொல்லியிருக்காமல்யோ, அப்படி இல்லாத ஆசிரியாமகான்னா இன்னைய தினத்துல கண்ணனுடைய கதையை கேட்கிறவா, கண்ணனுடைய விருத்தாந்தத்தை கேட்கிற நாம் எல்லாருமே கண்ணன் காலத்துல ஒரு புழுவாவோ பூச்சியாவோ அந்த பிருந்தாவனத்துல பிறப்பு இல்லாதவர்கள் தான் என்றதுதான் சித்தம். நமக்கு மறுபடியும் எப்ப அது கிடைக்க போறதுன்னு தெரியல என்ன என்கிறார். இப்படி கண்ணன் விபவத்துல எழுந்தருள் இருந்த பொழுது கண்ணனோடு இருந்தவர்களுடைய பெருமையை இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கின்றார். இதுலேருந்து ஒரு விஷயம், என்னென்ன யோனியமாய் விரந்தாய் இமையோர் தலைவான்னு நம்மாழ்வார் அருளி செய்தது போல, பெருமாள் நாம ஒவ்வொரு பிறப்பும் எடுக்க செய்யும் எதிர் சூழல்புக்கு நமக்காக பெருமாளும் கூடவே ஏதோ ஒரு பிரகாரமாக அவதாரம் பண்றேர். ஆனா அவர் பண்ற அவதாரத்தை நாம புரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கல, அதனால நாம அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இல்லாமல் போயிடுறோம். அப்படி இல்லாமல் இந்த ஜென்மத்துல பகவத் அனுகிரகத்திற்கும் பாகவதாளுடைய அனுகிரகத்திற்கும் தாம் பாத்திரமாக ஆக வேணும் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்க வேணும் என்பதை தான் இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் நமக்கு உணர்த்துகிறார். பிருந்தாவனே ஸ்திரச்சராத்மக கீட தூர்வாம் பர்யந்த ஜந்து நிச்சயே பதயே ததானி. இந்த ஸ்லோகத்துல பதான்னு ஒரு வார்த்தை சொல்றேன். பதான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம், இன்னொரு இடத்துல வரச்சே சொல்லுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே நான் எப்போ இது ரொம்ப கிடைக்காதது தன்னுடைய கஷ்டம், கிடைக்குமா அப்படின்றது சொல்லச்சு அதை பெருமாள் தான் சொல்லணும். இதை பெருமாளை பார்த்து தான் சொல்றேன். நைபாலபா மகிஜனிம் ஹதகாஸ்தேதே பாபாஹா ஏதே பாபாஹா பதம் தவ கதா புனராசிரயாமஹா. இவ மொத்த பேரும் பாபிஷ்டர்கள் தான், மகாபாபிகள் தான். தன்னை மாத்திரமில்ல தன்னோட சேர்ந்தவர்களாக இருந்துருக்கிற இத்தனை பேரும் என்பதை சொல்ற. நமக்கும் கண்ணனுடைய அனுகிரகம் பெருமாளுடைய அனுகிரகம் எப்பவும் வேணுன்றத பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார்.